ஆமா அவளே நாம கூட இப்படி எல்லாம் துணி போட்டது கிடையாது இவ எவ அவ இவள எனக்கு சும்மா விட கூடாது மாலே அப்படி எப்பத்தனா அவளை பின் பக்கமா போய் அவ மூஞ்சை அழுத்தி மூட்டை கட்டல ஆமா மைனி என் நாத்தன வாழ்க்கை கிடைத்த நாதாரிய நான் நேரா கழிக்கணும் அடங்கு அடங்கு தங்கோ அமைதி அமைதி அமைதியோ அமைதி தபரி காரியத்த கச்சிரமா முடிக்கணும் மெல்ல ஒவ்வொரு அடியா எடுத்துட்டு போய் அவளை அவ கிட்ட போய் பக்கத்துல அவளை தூக்கி போட்டு மிதி மிதில நாலு பேரை மிதிக்கிறோம் மிதிச்சு சாணியை எடுக்கிறோம் அவளை வீ ஊற விட்டு ஓட ஓட துரத்துறோம் வா नुகாவலியா नुகாவலியா ஆடறல போனவள கவள பட்டு காட்ற அம்மா அவ காள விட்டு தலgetElementById இடி ரா-, ரா ர ர ர ஆ नुகாவலியா नुகாவலியா ஏ யாதே அம்மா எவடி அவ வா யாரன்னு உனக்கு இப்ப காமிக்கற நாங்க எனக்கு எவ்ளோ குழப்பறதா வசந்தி வர்க்கே வீணாக வந்திருப்பேன் என்ன நீ என்ன ஒரு காரி அண்ணா அந்த தர்தலட மூஞ்ச கூட நம்ம அவ அவள சின்ன சரியா

இன்னைக்கு நான் உங்களுக்கு பாவம் பண்ண என்ன பாவம் பண்ண எதுக்கு அப்படி ஒட்டுமொத்தமா சேத்தி எண்ணி வச்சு குத்துறீங்க அடியே நாங்கள என்னமா துடிச்சு போயிட்டு வந்திருக்கோம் நீ என்னன்னா சிங்காரி கணக்கா துணியை பத்தியே இவளுக்கு துணியே ஆட்கே வீணா பண்ணல உன் பகவான உன்னை விட்டு போகாத போல இருக்கு கேடு கட்டவளுக்கு கேவனு ஒண்ணு தான் கேடு கேவனு ஏண்டி எதுக்கு நீ இப்படி போட்டு வையறீங்க காரணத்தை சொல்லுங்களாண்டி காரணம் இல்லாத வந்தா நான் என்னத்தை சொல்ல காரணத்தை சொல்லணுமா என்ன காரணம் சொல்லணும் உன் வீட்ல எடக்கந்து ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாதே என்ன அதானே என்ன நினைந்தாலும் அப்படியே பகமானமா தான தெரியுவா

நம்ம எடுபடி வேலை செய்யிறதுக்கு வந்திருக்க மாதிரி நீ பேசுற. கிட்டி என்னடி? இந்த வயசு புள்ளைய வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்க. நாளைக்கு உன் வாழ்க்கைக்கு ஏதும் பிரச்சனை வந்துச்சுனா அப்புறம் அண்ணா மைய நீங்க கிட்ட வர கூடாது. என் பிரச்சன் சொல்லிட்டார் அப்படி எல்லாம் கேதுவும் பிரச்சனை வராது. அப்படியே வந்தாலும் எனக்கு என்ன இருக்கு? எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. இந்த இந்த மனுஷோட குடும்பம் நடத்தி ரெண்டு புள்ளைய பெத்துட்டேன். நீமே அந்த மனுஷன் என்ன பண்ணா எனக்கு என்ன? எனக்கு கரெக்ட்டா சம்பாரிச்சு கொடுத்தா மட்டும் போதும். ஏண்டி அப்போ ஒரு ஆளு சம்பாரிக்கிறதுக்கு மட்டும் தான உனக்கு? ஆமா அத விட வேற என்ன வேணும்? அத குழந்தை பிறந்திருச்சுல இனிமே என்ன இருக்கு? இனிமே என் பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு முழு நேரம் வேலை அப்புறம் அது மட்டும் இல்லை என் வீட்டுக்கு வந்திருக்காளே ஒருத்தி அவள் பெரிய பணக்காரி பிள்ளை இருக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் கேளுங்க நான் தாரேன்னு சொல்லியிருக்கேன் என்ன தங்கம் என்ன ஆச்சு வாயில கொசு பூந்துருச்சு சி நீங்க எல்லாம் ஒரு ஜென்மம் போய் முதல்ல இந்த துணியை கட்டி போட்டுடுவா ஒழுங்கா குடும்பம் நடத்தி புள்ள பொருசுன்னு சந்தோஷமா வாழை துப்புள்ள பணம் தரணும் சொன்னாங்களா அதை நம்பி எவ்வளோ கொண்டு வந்து உள்ளற விட்டு வச்சிருக்கா எனக்கு என்னமோ இவளோட புத்தி நல்லா தெரிஞ்சதாலதான் இவ்வளோ புருஷன் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன வசந்தி சரிதானே இங்கே பாருக்கா என் புருஷன் யாரோ வேணா அழைச்சிட்டு வருவாரு யார் கூட வேணா குடும்பம் பண்ணுவரே நானே எதுவும் கேட்கல நீங்க எதுக்கு இவ்ளோ ஆंड கட்டிட்டு வர்றீங்க உங்களுக்கு வீட்டுல வேலை இல்லையா போங்க ஏய் வசந்தி என்னடி நீ என்ன மாதிரி சொல்லி நாங்க உமேல கவலைப்பட்டு வந்த மாதிரி அதுக்கு நல்ல வேணும் செருப்படி தான் கொடுத்தே நீ எந்த காலத்துலயும் திருந்த மாட்டடி எந்த ஜென்மத்திலயும் திருந்த மாட்டே வசந்தி ஆமா வசந்தி பணம் பணம்னு நீ ரொம்ப பண்ணிட்டே இருக்க வசந்தி ஆனா இன்னைக்கு வர நாளைக்கு போவோம் ஒரு பொண்ணுக்கு அழகே புருஷன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறது சரியா அப்படி என்ன உன் புருஷன் உனக்கு கஷ்டப்படுத்துறாரு உனக்கு சம்பாதிச்சு போடலையா நீ கேட்டத வாங்கி தரலையா அவரு கூட வாழவே நீ கஷ்டப்படுற அப்ப இந்த உலகத்துல அங்க அங்கேயும் புருஷங்காரங்க பொண்டாட்டியை என்னமா குடும்பப்படுத்துறாங்க அப்படியெல்லாம் உன்னை பண்ணியிருந்தாங்கன்னா உன் வாழ்க்கை என்ன லட்சணத்துல இருந்திருக்குமோ தெரியல இவளை மாதிரி அடங்கா பிடாரிக்கலாம் அந்த மாதிரி ஆளை தக்க சரிப்பட்டு வரும் நல்லா உதைச்சி மிதிச்சு வீட்டுல உட்கார வச்சாதான் இங்க வளம் அடங்குவா அப்படி போட்டு அப்படி போட்டு என்னதான் நம்ம பேசினாலும் இதெல்லாம் திருந்திர ஜென்மம் கிடையாது இன்னும் கொஞ்ச நாள்ல வாழை வெட்டியா தெரு தெருவா நிக்கும் அப்பந்தான் நாம சொன்னதெல்லாம் இதுக்கு ஏய் நான் வாழ்ந்து வெட்டியா போறேன் இல்ல வாழை வெட்டியா போறேன் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எங்க இவன் நல்ல காசு பண்ண வந்துட்டா பவுசா அரந்திர சொல்லிட்டு உங்களுக்குலாம் பொறாமடி காலை முழுக்க நான் இப்படியே கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா ஏன் நானும் முன்னேற கூடாதா முன்னேற முகர கட்டைய பாரு அண்டி ஒண்ணனக்கும் உனக்கும் நேர்மையான முறையிலயே முன்னேற தெரியாத இவன் குறுக்கு வழியில போய் தான் பணம் சம்பாதிப்பீங்களா இந்த நேரத்துல தான் ஒன்னையும் அண்ணனையும் உங்க ஆத்தால அப்பனும் பெத்தாங்களோ தெரியல இவெல்லாம் பட்டாதான் திருந்து வா பாக்க நம்ம வேலைய பார்த்துட்டு போலாம் உங்கம்னா என்னன்னு இவளுக்கு இன்னும் புரியல பணம் பணனு பணப்பேய் மாதிரி பணத்து பின்னாடியே அழிஞ்சுக்கிட்டு நிக்கிறாள்ல ஒரு நாள் யாரும் இல்லாத அனாதியா நிப்பா காலையில இவ பெத்த பிள்ளையே இவள அம்மான்னு சொல்லலையா புதுசா வந்தவங்கள அம்மான்னு சொல்லிட்டு போகுதான் என்ன சொல்ற நேத்தி வந்தவ அவள அம்மான்னு கூப்பிடுது இவள அம்மான்னு சொல்லலையா

ஆனா இப்ப என் ரேஞ்ச வேற நான் என்ன சொல்றேன்னா அதுதான் இந்த வீட்டாளுக்கு கேட்டாகணும் கால் கைப்புக்கு என் மச்சன் ஒரு கார் எடுத்து வாங்கி தர சொல்லியிருக்கான் இது சாப்பிட்டேன் அதுல இந்த டானிக் எடுத்தாம டம்ளர்ல ஊத்தணமா நேரம் வயிற்றுக்குள்ள அனுப்பணமானு இருக்கணும் இப்படி வச்சு வேடிக்கை பாக்குறதுலாம் டானிக்கே அவமரியாதட ஒரே முச்சிலே அப்படியே மூக்க புடிச்சுக்கிட்டு கப கப கபான்னு குடிச்சுன்னா எறும்ப கிக்கு ஏய் எப்படா நீயும் நானும் தினந்தோறும் ஒன்னாதான் ஒயின் சாப்பிட குடிப்போம் நீ பெரிய பிசினஸ் காரன் ஆயிட்ட நான் இன்னும் தான் இருக்கேன் எப்படி அப்படிலாம் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு தனி தனி ராசி வேணும்டா ராசியா எல்லாம் என் நேரம் என் மாமியா கழுவிக்கிட்டதான் அஞ்சு லட்சம் பணம் கேட்டேன் அது இடமா மண்டைய மண்டையை துரிச்சுக்கிட்டு நினைச்சு அப்புறம் ஒரு இடமா பெரிய இடமா பார்த்து பிடிச்சேன் தக்கா பத்து லட்சம் மாட்டிருக்கு பத்து லட்சம் அதை வச்சுதான் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு ஒருத்தவன் பணத்தை கொடுத்துருக்கான் பிசினஸ் மட்டும் ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஊருக்குள்ள என் ரேஞ்சா வேற மாதிரி அப்பவும் இந்த மாதிரி என்கிட்ட பழகுவியாடா என்னடா நீ காசு பணம் வந்துட்டா நான் உன்னை மறந்துருவேனா டானிக் இருக்கிற வரைக்கும் நான் தான் இந்த நாட்டுக்கே குட்டி அது எப்பவும் மறக்க மாட்டேன் சரிடா சரிடா எனக்கு இப்படி சைடிஸ் எதுவும் இல்லாத வெறும் வாயில குடிக்க ஒரு மாதிரி இருக்கு தான் அப்படியே வச்சுக்கிட்டு பாக்குறேன் இல்ல நீ சொல்றதுக்கு முன்னாடியே ரெண்டு பாட்லயும் நான் காலி பண்ணிருப்பேன் அட பைத்தியக்காரா இதை முன்னாடியே சொன்னேனே என்ன வீட்டுல உக்காந்து குடிக்கிறேன் சைடிஸ் எங்க போறது அதான் அப்படியே களத்து போட்டுக்கு வாடா போலாம்னு கூப்பிடுற வர மாட்டேங்கிற உனக்கு சைடிஸ் தானே வேணா இப்ப என்ன வேணும்னு சொல்லு அட மாடா கொழியா கொக்கா இல்ல குரங்கா அதெல்லாம் வேணாம் ரெண்டு ஆம்லெட் ரெண்டு ஆப்பாயிலு ரெண்டு கலக்கி இருந்தால் போதும் அப்படியே மொளவத்துல போட்டு ரெண்டு கலக்கி காரமாக சாப்பிட்டேன்னா கப கப கபன்னு கலக்கியோட தா டானிக்கு உள்ள இறங்கு மடா கலக்கி தான அந்த தயிர் இரு ரசதீமா ரசதீமா சொல்லுங்க टकலச்சனை என்ன விஷயம் அடியாத்தி என்ன இது புது பழக்கமா இல்ல இருக்கு வீட்டில் உட்கார்ந்து இப்படி பண்றாங்களே ஐயோ பிள்ளை வேற பள்ளி விட்டு வர நேரமாச்சி இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகும் அம்மா ஓடி போய் ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு போக கொஞ்சம் ஒரு கிளாஸில் தண்ணி கொண்டு வரணுமா இதெல்லாம் அநியாயமா தெரியலையா நாம எதுவும் கேட்டா கூட அந்த கிழவி வந்து நம்மள தான் பிடிச்சு கத்தோம் நமக்கு எதுக்கு பேசாம ஒம்பு சரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போய்க்கலாம் யாரு இது என் மச்சம் பட்டி சரி 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 பார்த்த மாதிரி இருக்கு இந்த ஊர் தானே இந்த பிள்ளை பார்த்துருக்கோம் பார்த்துருக்கேன் பரவாயில்ல பரவாயில்ல உனக்கு நல்ல மருவாது தான் கூப்பிட்டது என்னன்னு வந்து கேட்குத ஆனா என் மச்சம் பட்டிலாம் நான் அங்கே போனாலே கதவு இழுத்து சாத்திரும் அப்படி நடந்துக்கிறேன் அந்த வீட்டில்

அக்கம் பக்கத்து வீட்டில் யார் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும்ல போய் வாங்கி எடுத்துருவேன் உமாள் வீட்டில் இருக்கல ஃப்ரிட்ஜ் போ 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 இந்த டம்ளர் எல்லாம் வேணாம் ஒரு டப்பாயில முட்டை எடுத்துருவேன் அப்புறம் வீட்டில் முட்டை இருக்கா முட்டையா ஆ இருக்கு சரி முட்டை இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஆம்லெட்டு இல்லை இல்லை ரெண்டு இல்லை ஒரு நாலு ஆம்லெட்டு நாலு கலக்கி அப்புறம் ஒரு ரெண்டு அவுச்சி முட்டை என்ன போதும் பங்காளி இப்போதைக்கு இது போதும் இது ஒரு ரவுண்டுக்கு மட்டும்தான் சரியா இருக்கும் அடுத்து என்ன வேணும்னு நான் அப்புறமா சொல்றேன்டா இது போய் சீக்கிரத்தில் ரெடி பண்ணி எடுத்துருவாமா டானிக்கு வேற டம்ளர்ல ஊத்திட்டான் ஓடு 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 ஓடணுமே

நீ கூப்பிடுலனால நானே வருவேன் பாத்துக்க வீடு மட்டும் பால் காச்சுற அதுக்கு பிறகு பாரு நான் யாரும் முழுசா காட்டடா இல்லையானு என்னடா பண்ண போற டேய் பிசினஸ்ல என்னைய சேர்த்துக்கேன்டா ஆமா இன்னொரு விஷயம் உன் மச்சானுக்கு இருக்கிற சொத்தை பாத்துக்கிட்டாலே போதும் பத்து தலைமுறைக்கே உட்காந்து சாப்பிடலாம் அப்புறம் பிசினஸ் எல்லாம் எதுக்குடா என் மச்சனுக்கு சொத்து இருக்குன்னு யாரு சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவனுக்கு என்ன கடையில முட்டை இல்லையா கடையில முட்டை இல்லையா என்ன இது சிறுபுல தன மாதிரி பாத்துல கடையில இல்லன்னா ஊர்ல கடையா வரல கைடி சொல்லாம எப்படி சாப்பிடுறது வீட்ல பண்டை எதுவும் இருக்கா இந்த பிள்ளை பள்ளிவட எடுத்துட்டு போவதா மிச்சர் இருக்கு அது போய் எடுத்துடா போ அத நீங்க திருப்பிட்டீங்கனா பிள்ளைகளுக்கு ஏதா கொடுக்கறதா அதெல்லாம் கொடுக்க முடியாது என்னமா இது பதிலே வீட்டுக்கு மர்மவனுக்கு இதா பதில் சொல்றல தெரியுமா போ போய் எடுத்துடா இப்படி இப்படி தான இருக்கணும் மர்மவனா எல்லாரையும் நம்ம கைக்குள்ள வச்சிருக்கணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் பொண்டாடி எப்படி அவ கடக்கற தாவக்கல வாய் அவளை நம்ம சொல்றது காதலே வாங்க மாட்டா நாமளும் அவளை கண்டுக்கிறது இல்ல இந்த மார்க்கெட்டிங்கில் மட்டும் கொஞ்சம் நல்லா மெஜ்வாக ஆகிட்டேன் இவ்வளோ கழட்டி விட்டுட்டு நல்ல ரிச்சு பிகராக ஒரு போயிட்டு கேளா பார்க்க போறேன்டா சும்மா இப்போ பாரு அரை கால் டவுஸர் ஒன்று போட்டுக்கிட்டு இந்த டேட்டா க்ளெஸ் இடாக்கலிஷன் பின்னாடியே பார்த்து மாதிரி சுத்துக்கிட்டு கிடக்குறான் யாருக்கிட்டா இவ்வளோ பிடிக்கும் நல்லா நம்ம பர்சனலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பிகராக பார்த்து செலக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பங்கு நான் வேணால் இது ஒன்று சொல்லட்டுமா சொல்லு பங்கு என்ன என்ன சொல்லு நமக்கு தங்கச்சி ஒன்று இருக்கு வேணும்னா அது என்ன நீ இல்லை இல்லை பரவாயில்ல நல்ல வசதியாக வேறு இருக்கேன் நம்ம தங்கச்சி ஒன்று கொஞ்சம் காலேஜ்லாம் படிச்சுப் புள்ள தான். நல்லா உன் पर्सனாலிட்டிக்கே ஏத்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி யோசிக்கிறேன் அதை பத்தி. யோசிக்கிறேனா? என்ன? வந்தங்க அ. கேவறு அட தான் இருக்கு. பண்ட கொஞ்சம்ண்டா இருக்கு. பிள்ளவே பள்ளி கூட விட்டு வந்ததும் பண்டம் கேட்டு அழுவுங்க. நீங்க சாடுங்களே. ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஒரு பொருளே. காரசாரமா எதுவும் எடுத்து வரேனா? ஐயே ஐயே. ச ச ச ச. அவมา நான் அவมา நான். நீ அசக்க படுத்துறம்மே நீ என்ன இதெல்லாம் என்ன இதல? நீ திங்கறத கொண்டு வந்து எங்க கிட்ட குடுத்து என்ன? வேலையை மிச்சப்படுத்துறியா இந்த மாதிரி எந்த கடைக்கு போவே என்ன பண்ணவே தெரியாது முட்டை ஆம்லெட்டும் முட்டை கலவிக்கு எல்லாம் இப்ப எங்களுக்கு வந்து ஆகணும் எங்கன்னா போறது இந்த பிள்ளைகளோட யூனிஃபார்ம் துவைக்காம கிடக்கு பிள்ளைங்க வந்ததும் சாப்பாடு கேட்கும் அது வளர்க்கு எதுவும் செய்யல நான் சொல்றது கேட்க போறியா இல்லையா சொல்றேன்ல இந்த மர்மம் உனக்கு கொடுக்குற மரியாதையா அப்ப உனக்கு நான் அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல அத்தை சொல்றதுனா சரிதான் பிள்ளையா எப்படா இவன் அந்த வீட்டு விட்டு போவானு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க போல ஏன்னா அப்படி எல்லாம் பேசுறீங்க அப்புறம் என்ன என்ன சத்தம் இது யாரு அது உங்க கூட்டுக்காரங்களா

பாவி மனசு சாராயத்தை சத்துட அடிக்கடி சொல்றாரு அதையும் நம்பிக்கிட்டு நிக்குது வாட கூட அடிக்கல போல இருக்கு அடைச்சி கருமா என்ன வாட அடிக்குது அடியே நான் மருமை என்ன கேக்குறாருல செஞ்சு குடுடி வந்த உங்களை சும்மா அப்படி வேடிக்கை பார்க்க வச்சு உட்கார வைக்கிறது மேனே நான் முட்டை வாங்கிட்டு வந்து தரேன் அப்புறம் அத்தைக்கு என் கைய காலெல்லாம் ஒரே கொடையா கொடையுது ஜோடு டானிக்க அத்தைக்கு ஊத்தி குடுக்குறீங்களா கொஞ்சம் ஊத்தி விடுங்க இவன் இப்படி வழிஞ்சுக்கிட்டு பாக்குறான் சீ கருமந்திரம் டாடி இன்னும் என்ன நின்னு வேடிக்கை

சாப்பிடுங்க சாப்பிடுங்க சித்திர அன்னைக்கு ஆம்பளியோ மட்டும் சாப்பிடுறது எப்படியாச்சும் மருமனுக்கு தெரியாம நாம குடிச்சு சாப்பிட்டு பாக்கணும் என்ன கை வழி கால வலி வலிக்குது குடிச்சு பாக்கணும் நல்லா இருந்தா இனி திணதோ குடிக்க வேண்டியது